நண்பா நண்பி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வெல்கம் பேக். வைக்கிங்ஸோட லாஸ்ட் எபிசோட நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. குறிப்பாக கார்த்திகேட்க்கு 10 வருஷம் கழிச்சு ராக்னர் வந்திருக்காரு. அவர் அவரோட பசங்களை பார்க்குறாரு. அவரோட பசங்களை தான் கூடவே இங்கிலாந்துக்கு போக வர சொல்றாரு. ஆனால் ராக்னர் கூட யாருமே வர தயாராகவே இல்லை. ராக்னர் லாகத்தாக்கிட்டே கேட்குறாரு, லாகத்தாவும் வரலை. ஸோ ராக்னர் டிப்ரெஷனில் போயிட்டு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதையும் அவரால் பண்ண முடியல. ஐவாரோட பிரதர்ஸ் அந்த ஸ்லேவ்கள் மார்க்ரேத்தோட க்ளோஸாக இருக்காங்க. ஸோ ஐவாருக்கும் மார்க்ரேத்தோட க்ளோஸாக இருக்கும்னு ஆசை வந்துச்சு. அவரோட பிரதர்ஸும் க்ளோஸாக இருக்க ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் கடைசியாக ஐவார் ராக்னரோட இங்கிலாந்துக்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இது வரைக்கும் போன எபிசோடில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வைக்கிங் சீசன் 4 வால்யூம் 2 எபிசோட் 2 என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கிங் ராக்னர் கேத்தகேட்ல இருக்க சந்தை வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த சந்தைக்கு யாரோ ஒரு நபர் வரான். அவனை பிடிச்சி ராக்னர் வந்து கேக்குறாரு. அதாவது அவர் வந்து இங்கிலாந்துக்கு போக போறாருல, அவருக்கு நிறைய வாரியர்ஸ் எல்லாம் தேவைப்படுது. சோ அந்த ஆளை கூடவே வர சொல்றாரு. ஆனா எல்லா மக்களுக்குமே ராக்னர் பண்ண விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு. சோ எல்லாமே ராக்னர் மேல செம கடுப்பா இருக்காங்க. சோ இந்த ஆளோட ஃபேமிலியும் வெசெக்ஸ்க்கு வந்து போயிருக்காங்க ஃபார்மிங் பண்றதுக்கு. சோ அவங்களும் இறந்து போயிட்டாங்க. சோ ரொம்பவே கடுப்புல இந்த ஆளு ராக்னரோட மூஞ்சில காரி துப்புறாரு. ஆனா அதுக்கு ராக்னர் எதுவுமே பண்ணல. அவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துலயே ஆளை கொண்டு போட்டுக்கலாம். சோ இவர் வந்து ஒரு கிங். இவர் வந்து இப்ப கூட செத்தவங்களுக்காக சண்டை போட பழி வாங்க போல, அவரோட குற்ற உணர்ச்சிக்காக தான் திரும்ப ரிவெஞ்ச் பண்ண இங்கிலாந்துக்கு போறாரு அப்படின்னு அந்த ஆள் வந்து சொல்றாரு. சோ இந்த ஆளு ரைடு போவாராம். அப்படி போறதா இருந்தா கண்டிப்பா ராக்னர் கூட இல்லையா, பியானோட தானா? கடவுள் ராக்னருக்கு ஒரு தண்டனையை கொடுத்திருக்காரு. சோ ராக்னர் இப்ப தனிமையில தான் இருக்காரு. சோ பாருங்க நண்பா, ராக்னர் எவ்வளவு பெரிய ஆளு, எப்படி எல்லாம் அவர் இருந்தாருன்னு. ஆனா இப்போ இவருக்கு இப்படி ஒரு நிலைமை. ராக்னர் அவரோட பயணம் பியான் கிட்ட மெடிட்டேரியன் சீக்கு எப்படி போகணும் அப்படின்னு மேப்பை கட்டி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்படி போகிற வழியில கண்டிப்பா பிரான்ஸ் நாட்டோட படம் நடுவில் வரும். அது மட்டும் இல்லாம ரோலோவும் புதிய குட்டி குட்டி ராஜ்யங்கள்லாம் ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ கண்டிப்பா போக முடியாது. சோ பியான் வந்து ரோலோ கிட்ட பேச போறதாக சொல்றாரு. பியான் வந்து தூதுவர்கள கண்டிப்பா ரோலோ கிட்ட அனுப்ப வரான். சோ அவங்க சாகாம இருந்தா ரோலோ என்ன சொல்ல வரான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாமா? சோ ரோலோ எவ்வளவு பண்ணிருக்காரு, எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காரு வைக்கிங்ஸ்க்கு, அதெல்லாம் தெரிஞ்சோம் திரும்ப ரோலோட காலில் போயிட்டு விளையணுமா, ஹெல்ப் கேட்கணுமா அப்படின்ட்டு ராக்னர் சொல்றாரு. ஆனா பியானுக்கு வேற வழி இல்லையா, அவர் வந்து பிராக்டிக்கலா யோசிக்கிறார். சோ ராக்னர் அதெல்லாம் கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது சொல்றாரு, பியான் தவறு செஞ்சா அந்த தவறு அவனே சேரும், அவன் ஏதாச்சும் சாதிச்சானா அது கூட அவனே தான் சேரும். சோ இப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப போறாரு. அப்போ பியான் கேக்குறான், அதாவது யாரெல்லாம் ராக்னரோட சேர்ந்துக்கிட்டு இங்கிலாந்துக்கு போக போத்தாங்க? அதுக்கு ராக்னர், இனிமேல்ட்டு தான் முடிவு பண்ணணும், அதை நான் பாத்துக்கிறேன். ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பியான் கிட்ட கேக்குறாரு. அதாவது அவருக்கு வந்து சில போட்ஸ் வந்து தேவைப்படுது இங்கிலாந்துக்கு போறதுக்குன்னு. சோ அவரை கேட்டதும் பியானும் ஒத்துக்கிறாரு, போட்டு தரேன். அடுத்த சீனை கதை கையில காட்டுறாங்க. ஹாஸ்லாக்கும் அவங்களோட பசங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க. ஐவார் மார்க்ரெத்த அவர் கூட ஸ்பெஷல் சர்வன்ட்டை வச்சுக்கிறாரு, ஸ்பெஷல் ஸ்லேவா வச்சுக்கிறாரு. சோ மார்க்ரெத் வேற யாருக்கும் வேலை பார்க்க முடியாது. இவங்க எல்லாருமே ராஜாவோட பசங்க. சோ இவங்க எல்லாரும் எத்தனை பொண்ணு கூட வேணா இருக்கலாமா, ஆனா ஒரு பொண்ணை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு பசங்களை பெத்துக்க சொல்றாங்க ஹாஸ்லா. கல்யாணம் பண்ற பொண்ணை லவ் கூட பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. அது கேட்டோடனே சிகர்ட் தான் வந்து ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சேன்னு நினைச்சாராம், ஆனா அந்த பொண்ணை ஐவார் இப்ப ஆட்டியா போட்டான். அப்புறம் ஹாஸ்லா ராக்னரை கல்யாணம் பண்ணும் போது உண்மையிலே லவ் பண்ணாங்களா ராக்னரை அப்படின்னு சிகர்ட் கேக்குறாரு. அதுக்கு ஹாஸ்லாக்கும் சொல்றாங்க தான் வந்து லவ் பண்ணதாக. ஆனா சிகர்ட் ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஹாஸ்லாக் வந்து ராக்னருக்கு சூனியம் வச்சுதான் கல்யாணம் பண்ணாங்க. ஹாஸ்லாக் வந்து ராக்னரை லவ்வே பண்ணல. ஹாஸ்லாக் வந்து ஒருத்தர் மட்டும் தான் லவ் பண்ணாங்க, அந்த ஆள் ஹார்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஐவாருக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஆமா, நம்ம அம்மா இன்னொருத்தர லவ் பண்ணாங்க, அந்த ஆள் நான் தான், என்னோட அம்மாவுக்கே என்ன ரொம்பவே பிடிக்கும் இப்படின்னு ஐவார் சொல்லும் போது சீகர் சொல்றான், யாருமே உன்னை லவ் பண்ணல, யாருக்குமே உன்னை பிடிக்காது, எல்லாருமே உன்னை வந்து பாவமா தான் பாக்குறாங்க, பரிதாபமா தான் பாக்குறாங்க. சில சமயம் நான் நினைச்சிருக்கேன் நம்மளோட அம்மா உன்னை சின்ன வயசுலயே சாக்கு அடிச்சிருக்கணும்னு. சோ இப்படி சீகர் சொல்லும் போது ஐவார் இன்னும் கோபம் வருது. அவன் அவனோட சேரை விட்டு எந்திரிக்கிறான். ஹாஸ்லாகோட சேரை பிடிச்சி சப்போர்ட் பண்ணி அவன் சிகர்டாண்டா வர ட்ரை பண்றான். அப்படி அவன் சிகர்டோட சேர் கிட்ட வரான், சிகர்டோட சேரை பிடிக்கிறான். ஆனா சிகர்ட் அந்த சேரை அப்படி இழுக்கிறான். சோ ஐவார் சப்போர்ட் இல்லாம கீழே விழறான். சிகர்ட் அங்க இருந்து கிளம்பி போறான். அதை பாக்குற ஐவார் தவழ்ந்துட்டு சம கோவத்துல சிகர்டை நோக்கி போறான். ஐவாருக்கு சம கோவம் வருதுங்க. இப்ப மட்டும் அவரோட கால் வந்து சரியா இருந்துச்சுன்னா சிகர்ட் இன்னத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். கேத்திகேட்க்கு இப்போ ஃப்ளோக்கோட படகுகளும் கிங் ஹெரால்டும் அரமண்டேனும் உள்ள வராங்க. எல்லாருமே அந்த நைட்டு கிங்கோட ஹால்ல தான் இருக்காங்க. அந்த ஹாலுக்கு லாகத்தாவும் வராங்க. அவங்க அவனோட பையனை வழி அனுப்ப வைக்க வந்திருக்காங்களாம். பியான் ஹெரால்டையும் அந்த அரமண்டனையும் கூட்டிட்டு போயிட்டு அவரோட பிரதர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ளோக்கியும்
ஹெல்காவையும் ஹெல்காவையும் பாக்குறாங்க. லாகத்தா ஆஸ்லா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி விச்சிக்கும் பியானோ மெடிட்டேரியன்சிக்கு போக போறாங்க. சோ அவங்க நல்லபடியா ஜர்னியை கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்காக பலி கொடுக்கலாம், அந்த பலியை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு லாகத்தை சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஆஸ்லா ஒதுக்க மாட்டேன்றாங்க, ஏன்னா அவங்க தான் கிங்கா, அவங்க லாகத்தோட பெரிய ஆளாம், சோ அவங்க மட்டும் தான் பலியை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ மார்கரெட் ஐவாருக்கு தெரியாம சிகரெட் போயிட்டு பாக்குறா, இந்த மாதிரி ஐவார் தன்னை வந்து கொலை பண்ணுவேன் சொன்னா அப்புறம் ஐவாரால ஒரு பொண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு வெளியே சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. சோ சிகர்டும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு விச்சி கிட்டயும் ஊபா கிட்டயும் சொல்லிடுறான். இப்ப கேத்தகேட்ல வைக்கிங் மக்கள் எல்லாம் ஒரு மானம் பலி கொடுக்க போறாங்க. சோ குயின் ஆஸ்லாக் அவங்க வந்து வேஷம் எல்லாம் போட்டுக்கிறாங்க, அவங்க தான் அந்த மானை வந்து வெட்டுறாங்க. சோ அந்த மானோட ரத்தத்தை எல்லாரும் மேலும் தெளிக்கிறாங்க, ஐவார் அந்த ரத்தத்தை கல்படிக்கிறான். அதுக்கப்புறம் ஆஸ்லாக் அவங்க சாமி வந்த மாதிரி இருக்காங்க, அவங்க கிட்ட லாகத்தா போறாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியும் நான் இப்ப பேசுறதெல்லாம் உனக்கு கேட்கணும், நான் உன்னை எப்பவுமே மன்னிக்க மாட்டேன், நீ செஞ்ச செயலுக்கு, நீ என்கிட்ட இருந்து ராக்னரையும் என்னோட உலகத்தையும் நீ எடுத்துக்கிட்ட, நீ எப்பவுமே கேத்தகேட்க ஒரு குயினா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு லாகத்தா சொல்லிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது, வைக்கிங்ஸோட படகுகள் கிளம்ப போகுது. சோ லாகத்தா பியானா பார்த்து போயிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டார்வியும் அவங்களோட பையனான குந்த்ரமும் இருக்காங்க, அவங்க பியானா போயிட்டு சாதிச்சுட்டு வர சொல்றாங்க. விச்சிக்கும் பியானோட சேர்ந்துகிட்டு போக போறாரு, அவரையும் எல்லாருமே வழி அனுப்புறாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் வழி அனுப்ப ஐவார் வந்து போகவே இல்லை. அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தோம்னா அவர் அவரோட அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு அவரோட அப்பா புதைச்சு வச்ச புதையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தோண்டிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ராக்னரோட சேர்ந்துக்கிட்டு இங்கிலாந்துக்கு போறதுக்கு யாருமே கூடவே வரமாட்டேன்றாங்க. சோ ராக்னர் கூட வர ஆளுங்களுக்கெல்லாம் தான் வாழ்க்கையில சேர்த்து வச்ச எல்லா பொக்கிஷத்தையும் அவர் வந்து தரப்போறாரு. அந்த பொக்கிஷத்துல இருக்கிற ஒரே ஒரு காயினை மட்டும் ஐவார் ராக்னர் கிட்ட கேட்டு எடுத்துக்கிறான். அவன் அந்த காயினை வச்சு ஒரு கடையில ஒரு வெல்டிங் ஷாப்ல ஏதோ ஒன்னு தான் வந்து செஞ்சுட்டு இருக்கான். ராக்னர் அவரோட பொக்கிஷத்தை பொதுமக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இதை பாக்குற ஊபாவும் சீக்கிரம் வந்து தடுக்கிறாங்க. ஆனா ராக்னர் அவங்க ரெண்டு பேரையும் போக சொல்றாரு, அவர் அவரோட பொக்கிஷத்தை திரும்ப கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. குறிப்பா ராக்னர் மூஞ்சில காரி துப்புனால ஒருத்தன் அவனும் கியூல நின்றுட்டு இருக்கான். அவன் ராக்னர் முன்னாடி வந்துட்டு ராக்னர் கூட இப்ப வரானா அவனுக்கு வந்து ஓகேவா, ஆனா அதுக்கு பதில் ஒரு பொட்டி ஃபுல்லா இருக்கிற பொக்கிஷத்தை அவன் கேக்குறான். ராக்னர் கொஞ்சம் கூட யோசிக்கல, அது எல்லாத்தையும் அந்த ஆள் கிட்ட கொடுக்கறாரு. அவரோட பொக்கிஷத்தை எல்லாத்தையும் அவர் பொதுமக்கள் கிட்ட தூக்கி போறாரு. ஐவார் ஆஸ்லா கிட்ட தான் வந்து ராக்னரோட சேர்ந்துகிட்டு இங்கிலாந்துக்கு போறதாக சொல்றான். ராக்னர் கேத்தகேட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா அவர் வந்து ஆஸ்லாக பார்க்க கூட இல்ல பேச கூட இல்ல. சோ ஐவார் ராக்னரை பார்த்தா ஆஸ்லாக் வந்து பேசணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படியே அந்த நாள் நைட் ஆகுது, ஆஸ்லாக் அவங்களோட ரூம்ல இருக்காங்க. அப்ப ஆஸ்லா கிட்ட ஒருத்தர் வராரு, அவர் வேற யாரும் இல்ல, அவர் ஆஸ்லா கூட ஹஸ்பண்ட் ஆன ராக்னர் தான். ராக்னர் சொல்றாரு, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணதால நம்ம இப்ப ஒன்னா இல்ல, ஆனா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் உன்னை நிறைய தடவை திட்டிருக்கேன் அடிச்சிருக்கேன், உனக்கு கண்டுக்குனதே இல்ல, ஆனா நீ நம்மளோட பசங்களை எனக்கு எதிராக திருப்பவே இல்ல, நீ கண்டிப்பா நிறைய சமயத்துல என்னை வெறுத்திருப்ப, ஆனா நம்மளோட பசங்களோட மனசை நீ கெடுக்கல, அவங்க என்ன லவ் பண்றத நீ தடுக்கல. சோ அது எல்லாத்துக்குமே என்னோட மனசார சொல்றேன், நான் உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். சோ இது எல்லாத்தையும் நான் ஏன் இப்ப சொல்றேன் நீ கேப்ப, ஆனா நான் கண்டிப்பா இது எல்லாத்தையும் சொல்லியதா ஆகணும் அப்படின்னு ராக்னர் சொல்றாரு. இப்ப ஐவார் தூங்கிட்டு இருக்க மார்கரெட் பக்கத்துல போறாரு. ஐவாரை பாக்குற மார்கரெட் ஐவார் வந்து தன்னை கொலை பண்ண வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா ஐவார் சொல்றான், அதாவது அவன் வந்து கொல்ல வரலையா, அவன் வந்து மார்கரெட் பக்கத்துல அமைதியா படுத்துக்கிறேன்றான். சோ ஐவார் ஒரு சின்ன குழந்தை மாதிரி மார்கரெட் பக்கத்துலயே படுத்துக்கிறான். அப்படியே அங்க கட் பண்ணா ஆஸ்லாக் ஒரு கனவை கண்டுட்டு இருக்காங்க. அந்த கனவுல ஐவார் போற வழியில ஒரு புயல் வந்துட்டு அவன் வந்து தண்ணியில முழுகிற மாதிரி இருக்கு. சோ அவங்க அடுத்த நாள் காலையில ஐவார் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. இங்கிலாந்துக்கு ராக்னரோட படகுல போவானு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அப்படி புயல் வந்துச்சுன்னா ராக்னரோட போட் வந்து கவுந்துச்சுன்னா ஐவார்னால நீச்சல் அடிக்க முடியாது, ஐவார் இறந்து போயிடுவான். ஆஸ்லாக் சொல்றதுலாம் கண்டிப்பா நடக்கும். சோ அவங்க ஐவாரா போக வேணான்றாங்க. அதுக்கு ஐவார், ஏன் தன்னோட அம்மா தனக்கு மட்டும் இப்படி பண்றாங்க, தன்னை மட்டும் ஏன் பொத்தி பொத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, தனக்கு கால் சரியில்லாதனாலயா எனக்கு இப்ப ஃபைனலா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, கடவுள் முன்னாடி நான் யாருன்னு சொல்லிட்டு நிரூபிக்க அந்த வாய்ப்பை நான் இழக்க விரும்பல, நான் இறந்தா கூட எனக்கு கவலை இல்ல, வாழ்நாள் முழுக்க நான் இந்த நிலைமையில உயிரோட இருக்கிறத விட ஒரு நாள் என்னோட அப்பா கூட சேர்ந்துட்டு ஒரு ஆண்மகனா நான் இறந்தாலும் எனக்கு அதுவே போதும். சோ இப்படி ஐவார் கேட்கும் போது ஆஸ்லாகும் ஒத்துக்கிறாங்க, ஐவாரை ராக்னரோட சேர்ந்துகிட்டு போக சொல்றாங்க. சோ இப்ப ஐவார் வந்து ஒரு வெல்டிங் ஷாப்புக்கு போனால எதுக்குன்னு பார்த்தோன்னா அவன் யாரோட உதவியும் இல்லாம நடக்க ரெண்டு சப்போர்ட்டை அவன் ரெடி பண்ணிருக்கான். அதை வச்சு அவன் அப்பா முன்னாடி நடந்து போறான். அப்பா அவன் தடுமாறி கீழே விழுறான். ஊபா போயிட்டு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றான், ஆனா ஆஸ்லாக் தடுக்கிறாங்க. ஐவார் தானே எழுந்துச்சு நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை. சோ ஐவாரே திரும்ப எழறான், ராக்னரோட போட்ல ஏறான். பியான் ராக்னருக்கு நிறைய போட் கொடுத்துருப்பாருன்னு பாத்தினா வெறும் மூணே மூணு போட்டு தான் கொடுத்துருக்காரு. அதுல வர மக்களும் ராக்னர் லஞ்சம் கொடுத்ததால தான் வந்திருக்காங்க. அவங்களும் பெரிய வீரர்கள்லாம் இல்ல, ரொம்ப வயசானவங்க தான். சோ ராக்னர் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வெசெக்ஸ போயிட்டு எப்படி பழி வாங்க போறாருன்னு தெரியல. ஐவார் வந்து படகுல கடல்ல போனதே இல்ல, அதனால அவன் வந்து நிறைய வாட்டி வாமிட் பண்ணிட்டே இருக்கான். ஆஸ்லாக் நினைச்ச மாதிரி ராக்னரோட படகுகள் போயிட்டு இருக்க வழியில ஒரு பெரிய புயல் வருது. சோ ஐவார் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். ராக்னர் சமாதானப்படுத்துறாரு, ஐவார அந்த போட்ல நிக்க வச்சு கட்டி போறாரு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த போட்டே கவிழ்ந்துருது.
ஸோ ராக்னரும் ஐவாரும் மூழ்கிட்டு இருக்காங்க. ஐவாரை ராக்னர் எப்படி தான் காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. ஸோ நண்பா இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.